ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல மெய்சில் இருக்கிற ட்விஸ்ட கொடுத்திருப்பாங்க. நாம இப்ப பார்க்க போற படம் ரெட் லைட்ஸ். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, மார்கரெட் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட், அப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட் டாம் பக்லிங்கிற ஒரு பிசிஸ்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து பிளைண்ட் காட்மேன் அழைக்கப்படுற சைமன் சில்வரை எதிர்க்கிறாங்க. சைமன் சில்வர் யாருன்னா, நான் தான் கடவுளோட தூதன், என்ன தவிர இந்த உலகத்துல வேற யாருக்குமே சூப்பர் நேச்சுரல் பவர் கிடையாது, அதை நான் ப்ரூவ் பண்றேன், நான் சயின்ஸையே முறியடிக்க கூடியவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய கிரௌட, கோடிக்கணக்கான மக்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறவன், அவரு ரியலா இல்ல ரீலா அப்படின்னு கண்டுபிடிக்க இவங்க ரெண்டு பேரும் போராடுவாங்க. அந்த ஒரு பெரிய உண்மையை அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த கதையோட ஒன்லைனர். ஒன்லைனர் கேட்டு படம் சாதாரணமா இருக்கும்னு யோசிச்சிடாதீங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே வேற லெவல் த்ரில்லிங் கொடுத்திருக்கும், பரபரப்பையும் கொடுத்திருக்கும். சோ கடைசி வரைக்கும் படத்தை பாருங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்ல மூவியா யாருமே போடாத படமா சஜஸ்ட் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல படுவேகமா ஒரு கார் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கு, நல்லா அசந்து தூங்கிட்டு வராங்களே, அவங்க பேர் தான் மார்கரெட். இந்த காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு, இவர்தான் இந்த படத்தோட ஹீரோ டாம். திடீர்னு டாம், மார்கரெட் மார்கரெட் அப்படின்னு தூங்குறவங்களை எழுப்புறான். மார்கரெட் எழுந்தோன்னு, நல்லா தூங்கு மார்கரெட் அப்படின்னு சொன்னோன்ன, மார்கரெட்க்கு எப்படி இருக்கும், ஒரு மரம் உடைச்சிட்டு திரும்பவும் தூங்குறாங்க. இவங்க இப்ப ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறது பேய் ஓட்டுறதுக்கு தான். அந்த வீட்டுல பேய் இருக்கிறதாகவும் அதை கிளியர் பண்றதுக்கு நம்ம மார்கரெட்ட கூப்பிட்டு இருக்காங்க. அந்த வீட்டோட ஓனர் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன, அங்க ட்ரேசின் ஒரு லேடி இருக்கா, அவ இந்த வீட்டோட ஹேர் டிரெஸர் அம்மா. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஓனர் அம்மா வர மாடியில ஏதோ தடார்னு சத்தம் கேக்குது. அந்த வீட்டுல இருந்த ரெண்டு லேடிஸும் மாத்தி மாத்தி, அவ்வளவுதான் ஆரம்பிச்சிருச்சு, அது இன்னைக்கு கோவமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கர மர்மமா சொல்றாங்க. சரி என்னாச்சுன்னு நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு மார்கரெட் மேல போறாங்க. அந்த சமயத்துல அந்த ஹேர் டிரெஸர் நம்ம டாம் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, வந்திருக்க இடத்துல அதிகமா பேசக்கூடாது அப்படின்னு மேல கூட்டிட்டு போயிடுறாங்க. மேல போனா ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கு, அது கிட்ட பேச்சு கொடுத்த மார்கரெட் கீழே இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கு அப்புறம், உங்க வீட்டுல பேய் எல்லாம் கிடையாது, முதல்ல ஹேர் டிரெஸரை வீட்டை விட்டு அனுப்புங்க, உங்க வீடு நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. டாமுக்கு ஒரே அதிர்ச்சி, எப்படி மார்கரெட் இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க, வீட்டுல இருக்கவங்களும் நார்மலா தான் இருக்காங்க, வந்திருந்த ஹேர் டிரெஸர் சொத்துக்காக டிராமா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி டாம் அவங்கள கலாய்ச்சிட்டே. அதுக்கப்புறம் காலேஜ்லயும் பெரிய லெக்சர் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பாக்குறாரு, அவளோட பேர் ஷாலி ஓவன். அடுத்த சீன்ல இந்த காலேஜோட டீன் நம்ம மார்கரெட்ட, உண்மையை மட்டும் கிளாஸ் எடுக்காதீங்க மார்கரெட், கொஞ்சம் அப்படி சூப்பர் நேச்சுரல் பவர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுங்க, அப்பதான் கொஞ்சமாவது இவங்களும் நம்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்ல, அது மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது, நான் போய் எல்லாம் சொல்ல மாட்டேன்னு போயிடுறா. அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் சைமன் சில்வரோட பயோகிராபிய டிவில பாத்துட்டு இருக்காங்க. சைமன் சில்வர்ங்கிறவரு பிளைண்ட் மேன், நான் ஒரு காட்மேன் பா, நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ஷோல நடத்துறவரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது, அதுல அவரு இறந்தும் போயிடுறாரு. 1960 நூற்றாண்டுல இப்ப திடீர்னு அவரு மேஜிக் மாதிரி உயிரோட வந்திருக்காரு, இறந்து போனவர் எப்படி உயிரோட வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஊர் உலகமே பேசிட்டு இருக்கு. திரும்ப அவரு தன்னோட ஷோவை கண்டினியூ பண்ண போறதாகவும் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்டே கொடுத்துறாரு. அடுத்த சீன்ல ஒரு கேஃபிடீரியால நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம டாம் அழகா ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு காயினை மாத்தி அதை காண போக வைக்கிறான். அடுத்து ஒரு பேனாவை எடுத்து வாயில வச்சுட்டு லிப்ஸ்ல அது குத்தி இருக்க மாதிரி ஹீரோயின் கிட்ட பண்ணி காட்ட, சிரிச்சுட்டே அதை பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அங்க இருக்க டிவில சைமனை பத்தின நியூஸ் ஓடிட்டு இருக்கு. சைமன் இந்த ஊருக்கு வரப்போறதாகவும் அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் அமோகமா விற்பனை ஆகிறதாகவும் டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்க, அடுத்த சீன்ல ஒரு பேய் பிடிச்சிருக்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு குழந்தைய பாத்துட்டு அங்க இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜ்ல இருக்க அவங்க பையனை பாக்க போறாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா கிடக்குறான், ஒரு பெரிய மனுஷனா வளர்ந்துருக்கான், இருந்தாலும் அவன் கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பட் அவனோட ஆத்மா நம்ம ஹீரோயினை கட்டுப்படுத்திட்டு இருக்கதாகவும் இதெல்லாம் பண்ணது சைமன் சில்வர் தான் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஏதோ ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கு, அங்க நம்ம ஹீரோயினும் மார்கரெட்டும் கிடைக்கிறதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர்கிட்டேந்து நம்ம டாம் அடிச்சுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மீட்டிங் நடக்குதுங்க. அதுல என்னன்னா, இந்த அதிசயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் போட்டு, நான் தான் உங்களோட கடவுள், நீ நோயில இருக்கியா அப்படின்னு யாரையாவது கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன நோய் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லி, நான் இதை உடனே சரிப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரேயரை பண்ணி அவங்கள ரெக்கவர் பண்ற மாதிரியும் நிறைய டிராமா எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா சில மீட்டிங்ல, அது மாதிரியான மீட்டிங்க்கு இவங்க ஒரு இடத்துல போயிட்டு அந்த மீட்டிங்க மானிட்டர் பண்றாங்க. அந்த சமயத்துல நம்ம டாம் ஏதோ ரேடியோ கனெக்டிவிட்டி எல்லாம் கொடுத்து கீழே நிக்கிறவருக்கு இப்படி கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது, இவ்வளவு பெரிய கிரௌட் இருக்கு, டீன் ஒருத்தரை கூப்பிட்டு உங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு எப்படி சொல்றாரு, அது எங்க இந்த இன்ஃபர்மேஷன் போகுது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அது ஃபைனலா பார்த்தா அந்த மார்க்கெட்ல ஒருத்தர் லோக்கலா சுத்திட்டு இருப்பாங்க, அவன் என்ன பண்றது அங்க பேசிட்டு இருக்கவங்க கிட்ட அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெட் டைரியில எழுதிப்பான். அதை எடுத்துட்டு வந்து, நான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போறேன் அப்படின்னு பயங்கரமா வித்தலாட்டம் பண்றாங்க இல்லையா, அவனுக்கு இவங்க ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீ குறிப்பிட்ட இன்னார கூப்பிடு அப்படின்னு சொல்ல, அவரும் காதுல ஒரு மறைமுகமா ஒரு ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு மேல இருந்து ஒரு லேடி கொடுக்குற
இன்ஸ்ட்ரக்ஷன்லயும் அந்த ரெட் டைரி ஆசாமி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயும் கீழே கிரௌட்ல இருக்க ஒரு லேடிய கூப்பிடுறாங்க. அந்த லேடிய கூப்பிட்டு உனக்கு கேன்சர் இருக்கு இல்லையா, அதை நான் இப்பவே புடுங்கி வெளியில போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான ஆக்டிங் கொடுக்குறாங்க. மார்கரெட் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி அவங்க கிரியம் பண்ணி காட்டுவாங்க. இந்த பக்கம் ஸ்டேஜ்ல நிக்கிறவர் இப்ப உன்னோட நோய் சரியா போச்சா அப்படின்னு கேட்க, என்ன அற்புதத்தை பண்ணிட்டீங்க, என்ன ஒரு அற்புதம், எனக்கு நோய் இல்ல, அந்த வலி இல்ல, நீங்க தான் கடவுள் அப்படின்னு அந்த அம்மா பிரேஸ் பண்ண அந்த கிரௌடே நம்புது இது சரியான பித்தலாட்டம் இல்லையா. அதை மார்கரெட் அழகா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா போய் யார் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அந்த ரூமுக்கும் போய் போலீஸ் வச்சு அரெஸ்டும் பண்றாங்க. வெளியில வரும்போது இதை விட டபுள் மடங்கு தில்லாலங்கடி நம்ம சைமன் சில்வர் எக்காரணத்தை கொண்டு அவன் மீட்டிங்க்கு போயிடாதுன்னு அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல நம்ம ப்ரொஃபசர் மார்கரெட் கிட்ட இந்த கிளாஸ் தான் எடுக்கணும் அந்த கிளாஸ் தான் எடுக்கணும்னு மாத்தி மாத்தி சொல்ல, மார்கரெட் தான் சம ஸ்மார்ட் ஆச்சு, டாம் நீ போய் கிளாஸ் அட்டன் பண்ண, இவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எனக்காக ஏதாவது போட்டி வச்சு காட்டுங்க அதுல நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் கையில கார்ட்ஸ் இருக்கு அதை எடுக்கிறாரு. நீங்க என்ன கார்டு கையில வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு ஒரு கார்டையும் காட்டுறாரு. கரெக்டா சொல்லிடுறாங்க, இப்படி உங்களால முடியுது அப்படின்னு சொன்னோட, இதெல்லாம் ஒரு மெத்தடாலஜிக்கல் இப்படி இப்படின்னு சயின்டிபிக்கா பேச, அதெல்லாம் இல்ல உண்மையை சொல்லு மார்கரெட் அப்படின்னு சொன்னோன்னே, உங்க கண்ணாடியில இந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது அதை வச்சுதான் நான் சொன்னேன், இப்ப புரியுதா, இந்த உலகத்துல மாயாஜாலம்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ட்ரிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல நம்ம டாம் கிளாஸ் எடுக்கிறத இவங்களும் போய் உட்காந்து பாப்பாங்க. பயங்கர பிரில்லியண்டா கிளாஸ் எடுப்பான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல சில்வரோட பேனர்ஸ் அவனோட மீட்டிங் பத்தின பயங்கரமான பேனர்ஸ் எல்லாம் தொங்க விடப்படும். அதையும் டிவியில டாம் பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னா அவனுக்கு ஆர்வம் அதிகமாயிடுது. எப்படியாச்சும் சில்வர் பண்ற ஃப்ராட் தனத்தை வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு மார்கரெட் கிட்ட போய் வாதாடுறான். இந்த தடவை நான் போய் சில்வரை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அவங்க போகாதுன்னு தான் சொல்றாங்க. அடுத்த சீன்ல அதையும் கேட்காத டாம் அவனோட ஷோ நடக்கிற இடத்துக்கு போறான். அந்த இடத்துல யாருக்கும் தெரியாம கேமராலாம் பிக்ஸ் பண்ணி அவர் எப்படி ஒரு ஒரு அதிசயங்களையும் பண்ணி காட்டுறாரு அப்படிங்கறதுக்காக ரொம்ப பொறுமையா ஒன்னொன்னு ஆன் பண்ணுவாங்க. திடீர்னு அந்த கிரௌடும் அமைதியாயிடும், சில்வரும் அமைதியாயிடுவான். அந்த சமயத்துல டாம் ஸ்பீக்கரோட ஹெட்செட் ஆன் பண்ண அந்த சின்ன சவுண்ட் சில்வரோட காதுகளுக்கு கேட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஆடிட்டோரியத்துல நின்றுட்டு இருந்த சில்வர் ஏதோ ஒரு மூலையில கண்ணுக்கு தெரியாம நிக்கிற நம்ம டாம பார்த்து முறைப்பாம் பாருங்க. அப்ப லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது, டாம் வச்சிருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வெடிக்குது. அந்த சீன் செம்ம வைபா இருக்கும். அங்க கிட் பண்ணி அடுத்த சீன்ல இவன் வீட்டுக்கு வந்து பாக்குறான். இந்த விஷயத்த மார்கரெட் கிட்ட சொல்ல வந்திருக்கான். அப்ப பார்த்தா மார்கரெட்டுக்கு ஹார்ட் அட்டாக், அவங்களை அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். பட் அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த துக்கத்தை இவனால தாங்கவே முடியாது. இதெல்லாம் சில்வரோட வேலை தான் அப்படின்னு இன்னும் சில்வர் மேல பயங்கர கோவம் வரும் டாமுக்கு. அப்புறம் சில்வர் கூட ஒர்க் பண்ணவனை போய் ஜெயில பாக்குறான். அவனும் எந்த பதிலும் கொடுக்காததுனால எப்படியாவது சில்வரை கெட்டவன் இந்த உலகத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு வரணும்னு பயங்கரமா போராடுவான். அடுத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இவனுக்கு நடக்கிறதெல்லாம் அமானுஷமா நடக்கும். இவன் கார்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த சமயத்துல ரோட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ட்ரக் மேல இடிக்கிற மாதிரி இவன் காரை போய் நிறுத்திடுவான். அங்க இருந்து எப்படியோ காரை எடுத்துக்கிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனா வண்டி ஓட்டிட்டு வந்தவன் திரும்ப இன்னொரு ரோடுக்குள்ள போறான். இவன் இப்ப தேடிட்டு இருக்கிறது சைமன் எங்க தங்கி இருக்காருன்னு. சைமனோட பிஏவை பாத்துறான். அதே சமயத்துல ஆப்போசிட்ல ஒரு ஹோம்லெஸ் ஆசாமி ஒரு சின்ன கைவண்டியை தள்ளிட்டு வர இவனும் பிரேக் போட்டு நிறுத்திடுறான். பட் அவங்க இவன் கிட்ட நடந்துகிட்டது பயங்கர வியர்டா இருக்கும். இவனோட கண்ணாடியை இறக்க சொல்லிட்டு கிட்டக்கு வந்து இவன் மூஞ்சிலே ஸ்பிளிட் பண்ணிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு சைமனால எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியுது, அவமானப்படுத்த முடியுது, ஏன் ஒரு கொலையே செய்ய முடியுது. இவன் மண்டை குழம்பு போய் சுத்திட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு அவன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது டாம் கண்ணை திறந்து என்ன பாரு அப்படின்னு ஒரு குரல் கேட்க டக்குன்னு கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த சமயத்துல இவன் அந்த இடத்துல பறந்துட்டு இருப்பானா, கீழே பார்த்தா இன்னொரு டாம் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த டாம் கிட்ட பறந்துட்டு இருக்க டாம் டக்கு நெருங்கி போற மாதிரி இருக்கு. ஏதோ சம்பவங்கள் நடக்க பயங்கரமா பயந்துடுறான். அந்த சமயத்துல அந்த ரூம்ல சைமன் ஒரு மூலையில நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. பயங்கரமா இவன் கத்த கூட ஸ்டே பண்ணிட்டு இருந்த கேர்ள் ஃபிரெண்டும் எழுந்திருச்சுக்கிறான். அன்னைக்கு அவன் கூடவே கேர்ள் ஃபிரெண்டும் தங்கியிருப்பா. அவகிட்ட எல்லாத்தையும் சொல்றான். இங்க என்னமோ அமனுஷன் நடக்குது, எல்லாமே சில்வரால, மார்கரெட் சொன்னது கரெக்டா போச்சு, இவர் இங்கதான் இருக்கான் அப்படின்ட்டு வீட்டை விட்டு ரோட்ல இறங்கி நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா கேர்ள் ஃபிரெண்ட் அந்த வீட்டோட படியிலதான் உட்காந்துட்டு இருப்பா. இவன் ரோடு ஃபுல்லா சுத்தி பாத்துட்டு பித்து பிடிச்ச மாதிரி நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கும் போது அப்போ ஒரு கார் பயங்கர ஹாரனோட போக அப்பதான் ரியலைஸ் பண்றான் இவன் செருப்பு கூட போட்டுட்டு ரோட்டுக்கு வரல, அவன் காலில் ஒரு கண்ணாடி துண்டு வேற குத்தி இருக்கும். அதை எடுத்தவன் நேரா வீட்டுக்கு வரான். நான் சொல்ல சொல்ல கேட்காம என்னை விட்டுட்டு நீ பாட்டுல எங்கேயோ ஓடுற அப்படின்ட்டு கேர்ள் ஃபிரெண்ட் முறைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வரா. ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா வீடே களைஞ்சு போய் கிடக்குங்க. யாரோ பத்து பேர் வீட்டெல்லாம் களைச்சு போட்ட மாதிரி. நான் இங்கே தானே உட்காந்துட்டு இருந்தேன், வீடு எப்படி களைஞ்சிச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டிவி கூட தொங்கிட்டு இருக்கும். அதுல ஒரு நியூஸ், சைமன் உலகத்துக்கு சொல்ல வர்றது என்னன்னா நான் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டவன், அதை நான் ப்ரூவ் பண்ண போறேன். இருக்கிற பெரிய காலேஜ்ல நான் சயின்டிபிக் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்க போறேன், நான் சயின்ஸை பிரேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அதுவும் இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த காலேஜ்லே தான். இதை கேட்டோடனே இவனுக்கு இன்னும் கோவமாது. அடுத்த சீன்ல நேரா ப்ரொஃபஸரை போய் மீட் பண்றான். நம்ம மார்கரெட் எந்த அளவுக்கு சொல்லிருக்காங்க, ஒரு சைமனை கூப்பிட்டு ஒரு ஃப்ராடு அவனை கூப்பிட்டு சயின்டிபிக் டெஸ்ட் வைக்கிறதுக்கு ஒத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவரு காஸ்ட் பட்ஜெட் அது இது கவர்மெண்ட் ஆர்டர் அப்படி இப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோயின் எவ்வளவோ அட்வைஸ் பண்றா, அதையும் கேட்காம உன் வேலையை பாருன்ற மாதிரி கோமா சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல டிவில நியூஸ் பேப்பர்ல எல்லாத்திலயும் பிரபலமா இவனோட வீடியோஸ், அது மட்டும் இல்ல ஆடியன்ஸோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் லைவா ரெக்கார்டிங் பண்ணி ஸ்ட்ரீம்
பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம டாமும் அந்த காலேஜ்குள்ள நுழையறோம். நானும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட பாக்கணும்னு ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிட்டு அதுல டெஸ்ட் பண்றதுக்கு அவனும் ஒரு ஆளா நிக்கிறான். அந்த சமயத்துல சில்வரும் வராரு. ப்ரொஃபசர் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்ப நம்ம டாமும் நின்னுட்டு இருக்கான். பட் நம்ம டாமு கிட்ட மட்டும் ஸ்பெஷலா வந்து சில்வரே பேசுவாரு. அவங்கள நான் ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய பிசிக், அது மட்டும் இல்ல சாரி உங்களோட கிரேட் லாஸ்க்காக மார்கரேட் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதுதான் இவர் சொல்றாரு. அப்போ ப்ரொஃபசர் குறுக்கிட்டு சில்வர் நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல இவரும் ப்ரோக்ராம் பண்ண ஸ்டேஜுக்கு போறாரு. இந்த ஆராய்ச்சியில சில்வரோட வேண்டுகோளும் ப்ரொஃபசரோட வேண்டுகோளும் இங்க வெப்கேம் எதுவும் இருக்க கூடாது, பட் டிஜிட்டல் போட்டோகிராஃப்ஸ் யூஸ் பண்ணலாம் லைக் கேமராஸ் மாதிரி. அதையும் சில்வர் கிட்ட நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் எல்லாரும் கம்ப்யூட்டர்ல இருந்து மானிட்டர் பண்ணலாம். அந்த சமயத்துல அவர்கிட்ட இருந்த எல்லா கேஜெட்ஸையும் மோதிரத்திலேருந்து அவர் கையில கட்டிருக்க டச் டிஜிட்டல் வாட்ச்ல இருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வைக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி தான் வைக்கிறாங்க. அதே சமயத்துல அங்க ஒரு ஆபீசர் வந்து ஏதாவது மைக்ரோபோன்ஸ் அது மாதிரி யூஸ் பண்றாரா, யார்கிட்ட இருந்து இவருக்கு இன்ஃபர்மேஷன் வருதா அப்படிங்கறத ஒரு சின்ன மானிட்டர் வச்சு செக் பண்ணிடுறாங்க. எதுவுமே அவர்கிட்ட இல்ல. இப்ப நடக்க போற டெஸ்ட். பட் அந்த இடத்துல எல்லா துறையை சேர்ந்தவங்களும் மானிட்டர் பண்றாங்க. அவங்கவுங்க லேப்டாப் மூலியமாவோ கம்ப்யூட்டர் மூலியமாவோ ரொம்ப கீனா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இது ஒரு மூவியாவே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரு டைட்டில் போட்டு இந்த ப்ரோக்ராம் ஒரு 6 days நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி, எப்படி நம்ம படம் பார்க்கும் போது டைட்டில் எல்லாம் வருமோ அதே மாதிரி இதை பிலிமிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு தான் சைமன் சில்வர். இவர் ஒரு பிளைண்ட். இவர்கிட்ட இந்த ஒரு கோல்மால் பண்ற எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. நாங்க தரவா செக் பண்ணிட்டோம். இப்ப அவரு சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கு நம்ம சென்டருக்கு வந்திருக்காரு. இந்த இடத்துல டிஜிட்டல் கேமரா இருக்கு, அனலாக் கேமரா இருக்கு, அப்புறம் இன்ஸ்டன்ட் போலராய்ட் கேமரா, இது மாதிரி கேமராஸ் எல்லாம் வச்சு இவரை மானிட்டர் பண்றோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சில்வர் எதையும் தொடாமே கையில தூக்குறாராம். அதாவது சின்ன சின்ன பென்னு, இரும்பு பால்ஸ் அது மாதிரி, அப்புறம் கையில ஒரு சில்வர் ஸ்பூனை வச்சுட்டு அதை எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம தானாவே வளைக்கிறாரா, அது மாதிரி பல ஸ்பூன்ஸ் வளைச்சு வச்சிருப்பாரு. அப்புறம் ஒரு டேப்ல தண்ணி வருங்க, அதுகிட்ட இவரு கையை எடுத்துட்டு போவாரு. அந்த டேப் தண்ணி அப்படியே பின்னாடியே போகும், அவர் பக்கமா எடுத்துட்டு போகும்போது நார்மலா இருக்கும். இதே மாதிரி 6-4 எக்ஸ்பெரிமெண்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, சில்வர் சக்சஸா எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டார். அடுத்த சீன்ல நம்ம டாம் தான் கில்லடியாச்சு. இந்த ப்ரோக்ராம்க்கே தெரியாம இவரு ஒரு கேமராவை எப்பவும் போல மேல இருந்து பிக்ஸ் பண்ணி இங்க நடந்த மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பார். அந்த ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் கீனா ஒரு ஒரு செகண்ட்லயும் என்ன நடந்துச்சு இவரோட காலேஜ் ஸ்டூடெண்ட வச்சு செக் பண்ணிட்டு இருக்கார். அப்ப அங்க இருக்க மிஷின்ஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னு பர்ஸ்ட் ஆயிட்டு இருக்கு. பட் டாமும் டென்ஷன் ஆறா, இவன் டென்ஷன் ஆக டென்ஷன் ஆக ஒவ்வொரு மிஷினும் போகுது. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காதரா, நீ தான் இந்த உலகத்துக்கு சில்வர் வெளியில கொண்டுட்டு வர. ஒவ்வொரு கேமராவையும் பாரு, ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாரு, ஒவ்வொரு செகண்டும் நோட் பண்ணு, ரிவைண்ட் பண்ணு, ஃபார்வர்ட் பண்ணு, சில்வர் என்ன ரோல் பிளே பண்ணா அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடி. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒருத்தன் ஒரு ரூம்ல உட்காந்து அவன் மனசுக்குள்ள ஒரு நம்பரை நினைக்கிறான். அதே சமயத்துல சில்வரும் அந்த நம்பரை கரெக்டா கண்டுபிடிக்கிறான். எனக்கு என்னவோ அவன் அந்த பக்கம் பஸ்ஸர் பிரஸ் பண்ணும் போது ரேடியோ டிரான்ஸ்மிஷன் மூலமா சில்வருக்கு க்ளூ கிடைச்சிருக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மோர் ஆர் லெஸ் டோட்டலா 7 hours நடந்துச்சு இன்க்ளூடிங் பிரேக். பட் ஸ்பெக்டாகுலர் ரிசல்ட். எப்படி இது சாத்தியமாச்சு? நீ கண்டுபிடி, இந்த உலகத்துல டெலிபதின்னு ஒண்ணுமே இல்ல, அவனுக்கு ஸ்பெஷல் பவர்னு எதுவும் கிடையாது. சில்வர் வேற எதுவும் வழியா இந்த ரிசல்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான், சயின்ஸையும் ப்ரூவ் பண்ணிருக்கான். இன்னும் 4.5 hours தான் இருக்கு, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிரு அப்படின்ட்டு இவன் நேரா கிளம்பி சில்வரை மீட் பண்ண போறான். சில்வர் சில கிளையன்ட்ஸ் அவனோட இருக்கிற இடத்துக்கே வரவழைச்சு அவங்களை கியூர் பண்றது வழக்கம். இவனும் அந்த இடத்துக்கு போறான். ஒரு லேடி வெளியில வரா. அந்த சமயத்துல ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க அடுத்த பஸ்ஸர் அடிக்குது. ஒரு வயசானவர் டக்குனு எழுந்து உள்ள போக ட்ரை பண்ணுவார். அதுக்குள்ள நம்ம டாம் முந்துகிட்ட உள்ள போயிடுறான். பட் அந்த வயசானவர் ஒரு மிருகம் மாதிரி சத்தம் எழுப்புறார். உள்ள போன டாம் சைலண்டா அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா வெளியில இருந்தவருக்கு பேச்சு வராதுன்னு இவன் நல்லா கண்டுபிடிச்சிட்டான். அடுத்த கிளையன்ட் யார் வரப்போறாங்கன்னு சில்வருக்கு நல்லா தெரியும் இல்லையா. இன்கேஸ் உண்மையான பிளைண்டா இல்லன்னா இவன் வந்திருக்க விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பார். ஒரு ரியாக்ஷன் தெரியும் இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு உள்ள போயிருக்கான். அவனும் வெயிட் பண்றான். சில்வரும் வராரு. அவரு கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. அந்த ரூம்ல ஒரு உப்பால ஒரு கோடு இருக்குங்க, உனக்கு நல்லா தெரியும். நான் உனக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு எந்த காசும் வாங்குறது இல்லைன்னு. அதே மாதிரி மேலுலகத்தையும் கீழுலகத்தையும் காப்பாத்துறதுக்கு இந்த உப்பு கோடு மட்டும்தான் இருக்கு. இது ஏன்ஷியன் கிரீக் காலத்துல இருந்து ஒரு சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் என்னோட நாட்கள் இப்படிதான் போகுது அப்படின்னு ஒரு ஒரு பொருளையும் தொட்டு தொட்டு தடவி தடவிதான் அவர் நடக்கிறாரு பேசுறாரு. சோ இதுல சஸ்பெக்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. டாம் அந்த இடத்துல மூச்சு புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். நான் இன்னொரு நாள் உன்ன பாக்குறேன் அப்படின்ட்டு அவரும் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. அடுத்த சீன்ல சில்வரோட லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் தான் ஒரு சயின்டிபிக் ஜெயிச்சாரா இல்லையாங்கறது அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு பல சேனல்ல வித்தியாசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போற ஆடிட்டோரியத்துக்கு வெளியில ஒவ்வொருத்தரும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல அரங்கமே அதிர பெரிய லெக்சர் கொடுத்துட்டு இருப்பாரு. ஐ எம் அ காட் மேன் அப்படின்ட்டு தரையில நின்றுட்டு இருக்கவரு திடீர்னு அந்த இடத்துல பரப்பாருங்க. ஒரு கயிறு இருக்காது, எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. அப்படியே அந்த ஆடிட்டோரியத்தோட டாப்புக்கே போயிருவாரு. பேசிக்கிட்டே அப்படியே கீழேயும் வருவாரு. கிரௌடே பயங்கர ஆரவாரப்படும். அந்த கிரௌடுக்கு நடுவுல நம்ம டாமு உட்காந்துட்டு இருக்கான். டாம் உட்காந்துட்டு இருக்கிறத சில்வரோட செக்ரட்டரி பாத்துறா. இந்த பக்கம் காலேஜ் ப்ரொஃபசர் பென்னு கிட்ட நீ ஏதாவது கண்டுபிடிச்சியா, டைமன் ஏதாவது ஃப்ராட் வேலை பார்த்தாரா, ஏதாவது உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல சார் உங்ககிட்ட எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்துறான். இங்க பாருப்பா உன்னோட டெஸ்ட் பேப்பர் என் கேக்குதான் வரும், உனக்கு மார்க் வேணுமா இல்லையா, அங்க
என்ன நடந்துச்சு, நீ என்னத்தை பார்த்தங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லிடு. ஏன்னா எதுவுமே தப்பா இருக்கூடாது பாரு அப்படின்னு மிரண்டோன்னு, நான் எதையுமே பாக்கல, சைமன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ப்ரொஃபசர் சைமன் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டவர்னு ப்ரூஃப் பண்ணி சைன் பண்ணிடுறாரு. ஆடிட்டோரியத்துல பிரேக் டைம் விட்டு இருக்காங்க. சோ டாம் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் போது கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்ப பெல்லும் அடிச்சிருது. அப்பா 300 bucks கொடுத்து டிக்கெட் வாங்கிருக்கோப்பா, ஃபைனல் கால், எல்லாரும் இதை மிஸ் பண்ணாம பாக்கணும்னு எல்லாம் அவசர அவசரமா ஓட. நம்ம டாம் மட்டும் தனியா பொறுமையா போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல சைமனோட செக்ரட்டரி டாம பாத்திருப்பா இல்லையா, சோ ஆள் வச்சு டாம பயங்கரமா அடிக்கிறா. ரெண்டு பேருக்கும் பாத்ரூம்ல பயங்கர கை கலப்பாயிடுது. டாமுக்கு செம்ம அடி, டாம புடிச்சு அங்க இருக்க வாஷ் மெஷின்ல எல்லாம் மோதுறான். அதே சமயத்துல பென் கிட்ட டாமோட கேர்ள் ஃபிரெண்ட் ஷாலி வந்துடுறா. டாம் எங்க அப்படின்னு கேக்கும். அவரு சில்வரோட ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா, எதுக்கு அங்க போனா, சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா, நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல எல்லாம் ஏதாவது க்ளூ கிடைக்குதா, ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு என்ன கண்டுபிடிக்க சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு, நானும் அதை உன்கிட்ட சொல்றேன், நீ செக் பண்ணி பாரு அப்படின்னோன்னு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அதெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த பக்கம் டாம புடிச்சு அவன் பயங்கரமா அடிச்சவன் டாய்லெட்குள்ளேயே போட்டு அவனை முக்கறான். அங்க இருக்க தண்ணியில மூச்சு விட முடியாம டாம் துடிச்சிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. ஷாலி ஒரு விஷயத்த நோட் பண்றா, என்னன்னா சைமன் கையில ஒரு வாட்ச் கட்டியிருந்தாரு இல்லையா, அது பிளைண்ட் பீப்புள்ஸ் யூஸ் பண்ற டச் டயல் வாட்ச். அத பயங்கர க்ளோஸ் அப்ல பாக்குறாங்க. அதோட டைமும் இன்னொரு ஆளு வேற ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு அவன் ஒரு நம்பரை மனசுல நினைக்க வச்சு அந்த நம்பர் என்னங்கறத சைமன் கரெக்டா கண்டுபிடிச்சாரு இல்லைங்களா. அந்த டெஸ்ட் எப்படிங்கறத இவங்க ரெண்டு பேரும் அரேஞ்ச் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க. டாம அந்த ஆள் போட்டு தண்ணிக்குள்ள முக்குனவன் ஸ்ட்ரைட்டா கண்ணாடியில மோதுறான். கீழே விழுந்த டாம பல முறை அவன் முகத்திலேயே குத்துறான். டாமுக்கு முகமெல்லாம் ரத்தம். அந்த சமயத்துல ஒண்ணும் முடியாம அவன் ட்ரௌசி ஆயிடுறான். இந்த பக்கம் காட்டுறாங்க. ஷாலியும் பென்னும் ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பர்சன் கையில கட்டிருக்க வாட்சும் அனலாக் வாட்ச், அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரோட டைமும் ஒரே செகண்ட்ஸ் கூட மிஸ் ஆகாம கரெக்டா இருக்கு. அந்த ஆள் ஒரு நம்பர் நினைச்சிட்டு இருந்தா இல்லையா, அந்த நம்பருக்கு நேரா அந்த மினிட் முள்ளு இருக்கும் இல்லையா, அது வந்து நிக்கும் போது கரெக்டா பிரஸர் அமுக்குறான். இந்த பக்கம் சைமன் அதுதான் கரெக்டான நம்பர்னு பிரஸ் பண்றான். சோ சைமனுக்கு டச் டைல் வாட்ச தொடாமையே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் பண்ணாருனா அவருக்கு கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த பக்கம் ப்ரொஃபசரும் சைன் பண்ணிடுறாரு. சைமன் அறிவியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு இந்த பக்கம் காட்டுறாங்க. பென் அவ்வளவு அடைய வாங்கியும் ஆடிட்டோரியத்துக்குள்ள போவான். அந்த சமயத்துல அங்க இருக்க லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அவங்க கட்டிருக்க வாட்ச் பயங்கரமா ஜூம் பண்ணி பெரிய வியூல பாக்குறாங்க. போ கிளியரா தெரியுது. அந்த மினிட்டோட முள் 7 கிட்ட வரும்போது அந்த பர்சன் பஸ் அமுக்குறான். கரெக்டா சில்வரும் 7 பிரஸ் பண்ற. இந்த சமயத்துல டாம் ஆடிட்டோரியத்துக்குள்ள போக இந்த பக்கம் காட்டுறாங்க. ப்ரொஃபசர் மீட்டுக்கு ரெடி ஆயிட்டார், அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட போறார். அதே சமயத்துல நம்ம டாம் ஆடிட்டோரியத்துக்குள்ள போனவன் சைமன் சில்வர் அப்படின்னு பயங்கர லவுடா கத்த பாக்குற நமக்கு சும்மா கூஸ் பம்பா இருக்கும். அந்த சமயத்துல ஆடியன்ஸ் எல்லாரும் டாம பாக்க சைமனும் டாம பாக்குறாரு. சைமன் உன்னோட ஃப்ராட் தனத்தனை வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சேன், பட் என்னால முடியல. என்னோட ஃபுல் எஃபர்ட்ட என்னோட ஃபுல் உழைப்ப கொட்டின, பட் எது வழியாவும் என்னால ப்ரூஃப் பண்ண முடியல. ஆனா ஒண்ணு, எனக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். ஒரே வருத்தம் என்னன்னா இந்த விஷயத்த நான் மார்கரெட் கிட்ட சொல்லலையே தான், ஏன்னா எனக்கே இப்பதான் தெரியும் அப்படின்னு டாம் சொல்லு. என்னடா என்கிட்ட சவால் விடுறியா, நான் காத்துலயே வருவேன் காத்துலயே போவேன், என்ன ஒண்ணு நீ அசைக்க முடியாது அப்படின்னு சைமன் கத்த டாம் விடாம, நீ யாருன்னு என்னால ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு சவால் விடுறான். அந்த சமயத்துல ஆடியன்ஸ்ல ஒருத்தன் கையை தூக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். சைமன் ஏதோ சொல்லிருப்பார் போல இருக்கு, அதனால கையை நேரா நீட்டிட்டே நிக்கிறான். ஏன் நிக்கிறீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போய் உட்காருங்க, என்ன உட்கார சொல்றீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போய் உட்காருங்க அப்படின்னு டாம் சொல்ல, என்னால உட்கார முடியாது, என் கைய மடக்க முடியல அப்படின்னு அந்த குண்ட சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவரு சொல்றத நீங்க நம்பாதீங்க, உங்களால கைய மடக்க முடியும், உங்களால உட்கார முடியும் அப்படின்னு அந்த பர்சனும் உட்காந்துடுறான். இத பார்த்த சைமனுக்கு இன்னும் கோவம், நீ நெருப்போட விளையாண்டுட்டு இருக்க, கிட்ட நெருங்காத, உன்னை எரிச்சிருவேன், பக்லி பக்லின்னு கத்த. அந்த சமயத்துல டாம் சும்மாதான் அண்ணாந்து பாப்பான். அங்க இருக்க ஆடிட்டோரியமே அதிரும். பெரிய பெரிய கல்லெல்லாம் பேத்துக்கிட்டு கீழே விழுகும். லைட் எல்லாம் பர்ஸ்ட் ஆகி வெடிக்கும். சைமன் ஒரு பக்கம் வெறி புடிச்சு கத்த, டாம் அமைதியா சீலிங்கே பாத்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல சைமன் அமைதியாகி டாம பாக்க அப்பவும் அங்க அதிர்றதெல்லாம் நிக்காது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டாமோட சூப்பர் நேச்சுரல் பவராலதான் அந்த ஸ்டேடியமே அதிரும். ஆனா டாமுக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்பட்டு இருக்காது. அதே சமயம் கிரௌடும் இந்த விஷயத்த நோட் பண்ணது. ஒரு வழியா சைமன் ஒத்துக்கிட்டு, எப்படி பண்ண டாம் அப்படின்னு கேக்க, சைமன் சிரிச்சுக்கிட்டே அவன் கையில 1 rupee காயின் வச்சிருக்கான். அதை பாக்குறான். டக்குன்னு அந்த காயினை தூக்கி சைமன் மேல தூக்கிறிய, சைமனும் அதை கேட்ச் புடிச்சிடுறாரு. கண்ணு தெரியாத ஒருத்தர் எப்படி இங்க காயின் வர்றத கேட்ச் பிடிக்க முடியும். சோ அதுலயும் அவர் ஃபெயில் ஆயிட்டார். உலகத்துக்கு முன்னாடி தெளிவா ப்ரூவ் பண்ணிடுவான் சைமன் ஒரு ஃபேக், அவருக்கு நல்லாவே கண்ணு தெரியும், அவரு காட்மேன் எல்லாம் கிடையாது, அவருக்கு எந்த ஒரு சூப்பர் நேச்சுரலும் இல்ல. இதை பார்த்த கிரௌடே அதிர்ந்து போயிடும். டாம் அமைதியா அந்த ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியில போறான். மனசுக்குள்ளே மார்கரெட் கிட்ட பேசிக்கிட்டு, மார்கரெட் உங்ககிட்ட மட்டும் என்னோட பவரை காட்ட முடியல, ஆனா எனக்கு தெரியாம பல தடவை உங்கள்கிட்ட பவரை காமிச்சிருக்கேன். ஒரு தடவை மார்கரெட் காஃபி சாப்பிடும் போது அவங்களோட ஸ்பூன் வளைஞ்சிருக்கும். சோ
இவனாலதான் நடந்திருக்கும். நம்ம ஒரு சீன் பார்த்தோம் இல்லையா, திடீர்னு இவனோட ரூம் எல்லாம் கலைஞ்சு கிடக்குற மாதிரி, அதுவும் இவனோட ஆங்கிரினால ஏற்பட்டது. ஒவ்வொரு லைட்ஸும் பிளிக்கர் ஆகும் இல்லையா, அது எல்லாமே இவனாலதான். இவனுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு இவனுக்கே தெரியாது. இது மொத்தத்தையும் நினைச்சு பார்த்தவன் நேரா மார்கரேட்டோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட போறான். கோமா ஸ்டேஜ்ல இருக்கான், இனிமே அவனை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல அப்படிங்கறதுனால அவனோட லைஃப் சப்ளை ஸ்டாப் பண்றான். அவன் உயிர் போனதுக்கு அப்புறம் தனியா திரும்பி நடந்து போறான். அந்த சமயத்துல அவனோட வாய்ஸ் ஓவர் அவனோட மனசாட்சி பேசுற மாதிரியே இருக்கும். அதுல ஒரு நல்ல வார்த்தை, உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாது அப்படிங்கிற வார்த்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டே போறான். இதோட இந்த படமும் முடியுது. இந்த வண்டர்ஃபுல் மூவிய சந்தர்ப்பம் கிடைச்சா முழுசா பாக்க பாருங்க. நான் இந்த படத்துல கொடுத்தது பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.